என் பேர் லக்ஷ்மிங்க. நான் சுபேபுரம் கிராமம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்ந்தவங்க. நாங்கள் இப்போ வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு வேன் வந்திருக்குதுங்க. அந்த வேனில் வந்து பார்த்தது அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய திட்டங்கள் வந்து இதன் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு இந்த கிஷான் திட்டம், அப்புறம் வீட்டு மகளிருக்கு இந்த கேஸ் திட்டங்கள், அப்புறம் வந்து இந்த கழிப்பறை இல்லாதவங்களுக்கு கழிப்பறை கொடுக்கறது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய திட்டங்கள் எங்களுக்கு நேரடியாக கிடைக்காம இருந்துச்சு. இப்போ இந்த வேன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு இந்த திட்டங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனால் நாங்கள் வந்து பாரத பிரதமருக்கு வந்து மிக்க நன்றி, கோடான கோடி நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். என் பேர் லக்ஷ்மி சார். என் பேர் சரவணன். இன்றைக்கி வந்து சிறுமணி கேவிகே இதில் வந்து ஒரு கருத்தரங்கு நடந்தது, அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் என்ன சம்மந்தமான இது சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற அந்த வேன் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நம்ம பாரத பிரதமர் வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. இந்த திட்டத்தை இதில் வந்து நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற அந்த வேன் வந்து இன்றைக்கி சிறுகமணிக்கு வந்தது கேவிக்கே. இதில் நம்ம மத்திய அமைச்சர் வந்து இன்றைக்கி அதில் உரையாற்றினாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நலத்திட்டங்கள் நம்ம பிரதமர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து பயனடைந்திருக்கிறோம், நாங்கள் நிறைய இது பயனடைந்திருக்கிறோம். அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் தெரியாமல் இருந்தாங்க. நம்ம விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மத்திய அமைச்சர் அவங்க வந்து ரொம்ப விளக்கமாக அருமையாக சொன்னாங்க. இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அந்த வேனு இன்றைக்கி சிறுமணிக்கு வந்து நாங்களும் அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக நமக்கு வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன திட்டம் அப்படின்னா, இந்த நம்ம சிறு குறு விவசாயிகளுக்கான திட்டங்கள், மத்திய அரசில் வேறு அந்த முத்ரா அந்த திட்டங்கள், அந்த கேஸ் மானியத்தில் நமக்கு வாங்கிறது, அப்புறம் அந்த குழந்தை பேர் இதுக்கு வந்து அந்த நிதி கிடைக்கிறது, நிறைய திட்டங்கள் பற்றி அருமையாக அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். லட்சுமி, பெரியகற்பூர் பஞ்சாயத்து அந்தநல்லூர் ஒன்றியம். வளர்ச்சி அடைந்த பாரதம் வயன் மூலியமாக நாங்கள் வந்து வீடு கிஷான் திட்டம், வீடு கட்டுற திட்டம், அப்புறம் வந்து கழிப்பறை திட்டம், சிலிண்டர் கேஸ் ஓஜனா திட்டம், இதிலேருந்து நாங்கள் நிறையா வந்து திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி திட்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த வேன் மூலியமாக நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி. வரமாக எங்களுக்கு மகளிர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். இந்த திட்டத்திலேருந்து இன்னும் நிறையா தெரிஞ்சு இன்னும் மக்களுக்கு இந்த நல் கவர்மெண்ட்டோட வாழ்ந்து காட்டும் இந்த திட்டத்தோட வாழ்க பாரதம் அந்த திட்டத்திலேருந்து எல்லா ஸ்கீமையும் நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இதில் ஒரு நல்ல ஒரு மக்கள் பயனடையக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். பாரத் பிரதமரோட அனைத்து மகளிர்களுக்கு வந்து அவரோட திட்டங்கள் நேரடியாக வந்து மக்களுக்கு சென்றடையுது. அது இல்லாமல் அதிகமாக மகளிருக்கு தான் இந்த திட்டங்கள் வந்து அவரோட பாரத் பிரதமரோட திட்டம் எல்லாமே மகளிருக்கு வந்து நேரடியாக தெரியறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிருச்சு. இன்னமும் இதை இந்த திட்டம் இன்னும் நல்லா விரிவடைஞ்சு இன்னும் நிறையா மகளிர் இதனால் பயனடைஞ்சு பயனடையணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி. எஸ், கண்ணம்மாள், பெரியகற்பூர்.